அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் செவன் தமிழின் பக்தி நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலாவதாக ஆன்மீக செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாற்றில் உள்ள புகழ்பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோயில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சனி பகவானுக்கு தனி சன்னதியுடன் கூடிய இக்கோயிலில் ஆண்டுதோறும் பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம். நிகழாண்டு விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி கொடிமரத்திற்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க ரிஷபக்கொடி எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் 30ஆம் தேதியும் ஜூன் 1ஆம் தேதி தெப்போற்சவமும் நடைபெற உள்ளன. காஞ்சிபுரம் வைகுந்தவல்லி சமேத வைகுந்த பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பூலோக வைகுந்தம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வைகுந்த பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவம் தொடங்கியது. விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கொடிமரம் அருகே எழுந்தருள செய்தனர். பின்னர் கருட ஆழ்வார் உருவம் பொறித்த கொடிக்கு சிறப்பு பூஜை செய்து கோயில் பட்டாச்சாரியர்கள் தங்க கொடிமரத்தில் கொடியேற்றி வைத்தனர். அதைத் தொடர்ந்து வைகுந்த பெருமாள் கோயில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை மே 18ஆம் தேதியும் தேரோட்டம் மே 22ஆம் தேதியும் உற்சவத்தின் நிறைவாக தீர்த்தவாரி வைபவம் மே 24ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவிடைமருதூர் பத்ரகாளியம்மன் கோயிலில் 108 கிலோ நறுமண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பச்சை காளி, பவளக்காளி ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பத்ரகாளியம்மன் கோயிலில் 75வது ஆண்டு மகோற்சவம் கடந்த 5ஆம் தேதி தொடங்கியது. 7ஆம் தேதி பவளக்காளி புறப்பாடும் 8ஆம் தேதி பச்சைக்காளி புறப்பாடும் நடைபெற்றது. பச்சைக்காளி பவளக்காளி அம்மன்கள் வீதி உலா முடிந்து கோயிலுக்கு திரும்பியதும் 54 வகை இனிப்பு பலகாரங்கள் மற்றும் பழங்கள் படைகள் இடப்பட்டு ஆராதனை நடைபெற்றது. இதையடுத்து அம்மன்களுக்கு 108 கிலோ நறுமண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. பின்னர் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் அம்மன் வேடப்பறி நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 15ஆம் நாள் விழாவில் வேடர் பறி நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றது. சிவப்பு குதிரை வாகனத்தில் கையில் அம்புடன் ஆக்ரோஷமாக இருந்த வேப்பிலை மாரியம்மனை பக்தர்கள் பல்லக்கில் தூக்கிக் கொண்டு நகரின் ராஜவீதிகளில் உலா வந்தனர். அதனை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பெண்கள் முளைப்பாரிகளை எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர். இதில் சுருள் கத்தி விளையாட்டு, சிலம்பு, மான் கொம்பு வீச்சு, தீப்பந்தம் சுழற்றுதல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளுடன் இளைஞர்களும் பெண்களும் கலந்து கொண்டனர். வேடர் பறி நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வைகாசி மாதப்பிறப்பை முன்னிட்டு சிவகங்கை ஐயப்ப சுவாமி கோயிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சிவகங்கை ஐயப்ப சுவாமி கோயிலில் வைகாசி மாதப்பிறப்பை முன்னிட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து பல வகை நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. நிறைவாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்ப சுவாமியை வழிபட்டனர். வள்ளியூர் அடுத்த காவல் கிணறு புனித உபகார அன்னை தேவாலய தேரோட்ட திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நெல்லை மாவட்டம் பணகுடி அருகே புகழ்பெற்ற காவல் கிணறு புனித உபகார அன்னை தேவாலய திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருவிழாவுக்கான கொடியேற்றம் நடைபெற்றது. வேளாங்கண்ணி திருத்தல அதிபர் இருதயராஜ் கொடியை ஏற்றி வைத்தார். இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். திருவிழா நாட்களில் தினமும் காலையில் திரியாத்திரை திருப்பலியும் மாலையில் ஜபமாலை மறையுறை நற்கருணை ஆசிரும் நடைபெறுகிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக மே 23ஆம் தேதி அன்னையின் தேர் பவனி நடைபெறுகிறது. சீர்காழி சட்டநாதர் சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோபூஜை, கஜபூஜை, ஒட்டகப்பூஜை நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட திருநிலை நாயகி உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இக்கோயிலின் கும்பாபிஷேகம் 32 ஆண்டுகளுக்கு பிறகு மே 24ஆம் தேதி நடைபெறுகிறது. கும்பாபிஷேக விழாவை முன்னின்று நடத்திட தருமபுர ஆதீனம் தருமபுரம் மடத்திலிருந்து பாத யாத்திரையாக சீர்காழி வந்தடைந்தார். அதன் பின்னர் சொக்கநாத பெருமான் மாசிலாமணி நிலையத்திற்கு எழுந்தருள செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமத்துடன் பூஜை தொடங்கியது. இதில் தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியார் கலந்து கொண்டு கோபூஜை, கஜபூஜை, ஒட்டக பூஜைகளை செய்து வைத்தார். இந்த பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை ராம லட்சுமணர் கோயிலில் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை ராம லட்சுமணர் கோயிலின் வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு ராமர் சீதாதேவி திருக்கல்யாணம் நடைபெற்றது. யாகம் வளர்க்கப்பட்டு கணபதி பூஜையுடன் திருக்கல்யாண நிகழ்ச்சி துவங்கியது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூநூல் அணிவித்தல், கங்கணம் கட்டுதல் ஆகியவையும், சீதா பிராட்டிக்கு பட்டுச்சேலை, பட்டு வஸ்திரம் சாற்றி மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. அதன் பின்னர் கன்னிகாதான பூஜை நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க சீதாதேவிக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. பிறகு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்தனர். உலகம் வெப்பமயமாவதை தடுக்க வேண்டி கள்ளக்குறிச்சி அருகே மின்னல் காளியம்மன் கோயிலில் பாலபிஷேகம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் புது பல்லகசேரி மின்னல் காளியம்மன் கோயிலில் 5ஆம் ஆண்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. உலகம் வெப்பமயமாவதை தடுக்க வேண்டியும், கத்திரி வெயிலால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று வேண்டியும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்குடத்தோடு ஊர்வலம் வந்து மின்னல் காளியம்மனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் அருகே வஜ்ரபாணேஸ்வரர் கோயிலில் வைகாசி மாத பிறப்பை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. நாமக்கல்லை அடுத்த ஒருவந்தூர் பாலாம்பிகை சமேத வஜ்ரபாணேஸ்வரர் கோயிலில் தமிழ் மாத பிறப்பு தோறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வைகாசி மாத பிறப்பன்று அம்பிகைக்கும் சுவாமிக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். Thank you.
உத்தரகாண்ட் மாநிலம் கார்த்திகேயா கோயிலில் 108 சங்காபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. குன்றுதோறும் குமரன் குடியிருப்பான் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தமிழ்க் கடவுளான முருகப்பெருமானை தமிழ்நாடு உள்பட தென்னிந்திய மாநிலங்கள் மட்டுமின்றி வட இந்திய மாநிலங்களிலும் பக்தர்கள் கார்த்திகேயா என்கிற பெயரில் வழிபட்டு வருகின்றனர். அந்த வகையில் உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரப்ரியா மாவட்டத்தில் கேதர்நாத் பத்ரிநாத் மலை சிகரங்களுக்கு நடுவே 3048 மீட்டர் உயரத்தில் உள்ள குரோஞ்ச் மலையில் கார்த்திகேயா எனும் பெயரில் முருகப்பெருமான் கோயில் அமைந்துள்ளது. இந்த மலைகள் அருகே அலக்நந்தா பாகீரதி நதிகள் பாய்ந்தோடிக் கொண்டிருக்கின்றன. சிறப்புமிக்க இந்த கார்த்திகேயா கோயிலில் தமிழக ஆதீனங்களின் முன்னிலையில் 108 சங்காபிஷேகமும் சிறப்பு யாகமும் நடைபெற்றன. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். வட இந்தியாவில் அமைந்துள்ள ஒரே முருகப்பெருமான் கோயில் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் பல ஆன்மீக செய்திகளைக்கான நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.